வணக்கம், வெல்கம் டு அக்னி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவல் உப்புமா. அவல் உப்புமா எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். காய்க்கில் அவல் எடுத்துருக்காங்கண்ணா. இதுக்கு வந்து ஒரு 50 கிராம் வேர்க்கடலை. வேர்க்கடலை போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலையை இப்போ வேர்க்கடலை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலை வந்து நல்லா வறுத்துருச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவல தண்ணி விட்டு கழுவி எடுத்துக்கலாம். இப்போ அவல வந்து நம்ம தண்ணி விட்டு கழுவியாச்சுங்க. இல்லை கொஞ்சோண்டு உப்பு போட்டு விரவிக்கலாம். ஃபஸ்ட்டு உப்பு போட்டு விரவிக்கிட்டேன்னா அவல நல்ல உப்பு பிடிச்சிக்கிடுவோம். இப்போ இதை நம்ம தாளசம் பண்ணிடலாங்க. உப்பு போட்டாச்சு, கடாய் காஞ்சிருச்சுங்க. நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு 1/2 டீஸ்பூன் கடுகு. சாம்பார் வெங்காயம் 10 வெங்காயம், 2-3 மிளகாய், கருவேப்பிலை ஒரு அடி போட்டு விடலாம். எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகணுங்க. நல்லா வேகட்டும். இல்லை கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. அவல ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து வேர்க்கடலை ஆட் பண்ணிடலாங்க. வறுத்து வேர்க்கடலை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். காலையில் டிஃபனுக்கு இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. இல்லை நீங்கள் பெருங்காயத்தூள் போட்டனாலும் போட்டுக்கலாம். சூப்பரான அவல் ரெடிங்க. அவல் உப்புமா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். துருவின தேங்காய் பூ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் தான், தேவைன்னா போட்டுக்கோங்க, நல்லா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அவ்வளோ உப்புமா ரெடிங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.